இன்றைய வேத வசனம். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். நீதிமொழிகள் 2:7 வசனம். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருவரே எல்லா ஞானத்திற்கும் அறிவுக்கும் ஊற்றுக்காரணர். அவருடைய ஞானத்தின் அறிவு அளவிடப்பட முடியாதவைகள். அவர் தெய்வீக ஞானத்தை உங்களுக்கு தந்து நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு போதிப்பார். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் அறிவை போதிக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கைக்கு அறிவு மட்டும் போதாது, கற்றுக்கொண்டதை செயல்படுத்துகிற ஞானமும் மிகவும் அவசியம். சாலமோன் ராஜா இள வயதுள்ளவராய் இருக்கும்போதே அரசாட்சிக்கு வந்தார். திரளான இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று கர்த்தரிடம் கண்ணீரோடு கேட்டபோது வேதம் சொல்கிறது, தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அதை செய்வதற்கு உங்களுக்கு தெய்வீக ஞானம் அவசியம். ஞானம் இல்லாமல் அநேகர் பேசுகிறார்கள். ஞானம் இல்லாமல் நடந்து பல வகையான கண்ணிகளில் சிக்கிக்கொள்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ உங்களுக்கு வாக்களித்து உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்கிறார். ஒரு மனிதன் பிறக்கும் போதே ஓரளவு ஞானத்தோடே தான் பிறக்கிறான். பெற்றோரிடமிருந்து, ஆசிரியரிடமிருந்து, நண்பர்களிடமிருந்து, வாழ்க்கையின் அனுபவங்களிலிருந்தும் ஞானத்தை பெறுகிறான். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் பரம ஞானம் மிகவும் அவசியம். அரசாங்கம் ஞானவான்களை தேடுகிறது. பெரிய பெரிய கம்பெனிகள் திறமையாய் நிர்வகிக்கக்கூடிய ஞானமுள்ள அதிகாரிகளை தேடுகிறது. இப்படி உலக பிரகாரமான ஞானமுள்ளவர்கள் மிக வேகமாக முன்னேறுகிறார்கள், சிறந்த பதவிக்கு வருகிறார்கள். அதே நேரம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற தேவ ஞானமும் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் மூலம் கர்த்தர் அந்த ஞானத்தை உங்களுக்கு போதிக்கிறார். வேதத்தை வாசித்து அப்பியாசப்படுத்தும் போது அந்த தெய்வீக ஞானம் உங்களுக்குள் கிரியை செய்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரோடு இசைந்து நடக்கிறவர்கள் அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அவருடைய ஞானத்தை செயல்படுத்துகிறார்கள். இந்த தெய்வீக ஞானத்தின் மூலம் நீங்கள் விரும்பும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.